Hola! Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். என்னதான் ஆச்சு காலிவுட் டவுனுக்கு? வர வர எப்ப பார்த்தாலும் செலிபிரிட்டிஸோட டிவோர்ஸ் கேஸாவே நடந்துட்டு வந்துட்டு இருக்கே. அதுல இப்போ அடுத்து ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி வந்து பிரிய போறாங்க அப்படின்ற விஷயம் தான் பயங்கர பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. வாங்க அதை பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆக்டர் ஜெயம் ரவி பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ஒரு சாஃப்டான பொசிஷனை தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய பொசிஷனை யாராலையுமே அவ்வளவு ஈஸியா தட்டி பறிக்க முடியாது இல்லையா? ஜெயம் ரவி அவருக்கான பிளேஸை தக்க வச்சுக்கிட்டு இத்தனை வருஷம் டிராவல் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல ஆர்த்தி அப்படின்ற காதலிச்சு திருமணம் பண்ணிருந்தாரு. ஆனா அது ப்ராப்பர் அரேஞ்ச் மேரேஜ் நடத்திருந்தாங்க. அந்த வகையில ஜெயம் ரவி அண்ட் ஆர்த்தி இவங்களுடைய பேர் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆர்த்தி அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல இப்பவுமே ஜெயம் ரவி கூட எடுத்துக்கிற நிறைய ரொமான்டிக்கான ஸ்டில்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. எங்க கண்ணை பற்றும்பா அப்படின்னு பேசுற லெவலுக்கு இருக்கும் அவங்களுடைய போட்டோஸ் எல்லாமே. அப்படி இருக்கும் பட்சத்துல இப்ப ரீசெண்டா ஜெயம் ரவியும் ஆர்த்தியும் பிரிய போறாங்க அப்படின்ற விஷயம் எந்த இடத்துல தீயா பரவிடுச்சு அப்படின்னு தெரியல. பயங்கரமா கேள்வியா எழுப்ப ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. இப்ப ஆர்த்தி கிட்டே போய் இதனால ஆர்த்தியோட சைட்ல இருந்தே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்திருக்காங்க. அதை பத்திலாம் நான் கேரை பண்ண மாட்டேன். இப்போ 21 இயர்ஸ் ஆஃப் ஜெயம் மூவி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. அதாவது ஜெயம் ரவி ஜெயம் அப்படின்ற மூவி மூலியமா தான் என்ட்ரி கொடுத்திருந்தாரு இல்லையா? அதன் மூலியமா தான் ஜெயம் ரவி அப்படின்னு அழைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ அவரு சினிமா இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே என்ட்ரி ஆகி 21 கம்ப்ளீட் ஆகுது இல்லையா? அந்த விஷயத்த ஷேர் பண்ணி தான் ஆர்த்தி ரவி ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய இந்த விக்டரிய. ஸோ ஜெயம் ரவி வந்து ஜெயம் அப்படின்ற மூவி மூலயமா என்ட்ரி கொடுத்து அந்த மூவியோட பர்டிகுலர் சாங்கையுமே மென்ஷன் பண்ணி தான் அந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருந்திருக்காங்க ஆர்த்தி. திருவிழா அப்படின்ட்டு பாட்டு இருக்கும் இல்லையா, அதுல சதா ஒரு போர்ஷன்ல உன் வேலையத்தான் பாத்துக்கிட்டு போயா போயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேர்டை தான் மென்ஷன் பண்ணி நீங்க என்னதான் ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாலும் அது ரூமர்ஸாவே தான் இருக்கும், உங்க வேலையை மட்டும் தயவு செஞ்சு பாருங்களேன் அப்படின்றது தான் ஆர்த்தி மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சாங்குமே அவங்க ஷேர் பண்ணிருந்திருக்காங்க, அது கோடி கோடி மின்னல்கள் அப்படின்ற பாடல்ல காதல் என்ற வார்த்தை அது வார்த்தை அல்ல வாழ்க்கை அப்படின்றதையுமே மென்ஷன் பண்ணிருந்திருக்காங்க ஆர்த்தி. ஸோ இதன் மூலியமாவே கம்ப்ளீட்டா தெரிய வந்திருக்கு இதெல்லாமே டோட்டலா ஒரு ரூமர்ஸ் தான் அப்படின்னு. தேவையில்லாம ரூமர்ஸுமே ஸ்ப்ரெட் பண்ணாம இந்த கப்பலையாச்சும் விட்டு வைங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்கிற மாதிரி தான் இருக்கு. டிவோர்ஸை பத்தி பேசும்போது தான் இன்னொரு விஷயத்த பத்தியுமே சொல்லி ஆகணும். கன்னட நடிகரான யுவராஜ்குமார் அவருடைய மனைவி ஸ்ரீதேவியை வந்து விவாகரத்து பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து மனு தாக்கல் கொடுத்திருந்தாரு இல்லையா? அந்த விஷயத்துக்கு அப்புறமா ஸ்ரீதேவி வந்து யுவராஜ்க்கு எதிராக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தாங்க. யுவராஜ்க்கு வந்து ஒரு நடிகையோட க்ளோஸ் ஆன பழக்கம் இருக்கு, அவங்க ரெண்டு பேரையுமே நான் ரெட் ஹேண்டடா புடிச்சிருந்தேன் அப்படின்னு. ஸோ இவங்க டிவோர்ஸ்க்கான அந்த ரீசன் அதுக்கப்புறமா இன்னும் பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இன்னும் பேச்சுவார்த்தைகளா தான் போய்கிட்டு இருக்கு. அதுக்கிடையில ஸ்ரீதேவி யுவராஜை பத்தி மென்ஷன் பண்ணது எல்லாமே மேபி உண்மையா இருந்திருக்கலாம், ஆனா என்னோட நேமை டோட்டலா ஸ்பாயில் பண்ணிருக்காங்க ஸ்ரீதேவி அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி ரூபாய் நஷ்ட ஈடுமே கேட்டிருந்திருக்காங்க ஆக்ட்ரஸ் ஆன சப்தமி. இவங்க ஆல்ரெடி காண்டாரா அப்படின்ற படத்துல நடிச்சிருந்திருப்பாங்க இல்லையா, அந்த ஆக்ட்ரஸும் யுவராஜ் குமாருக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் யுவராஜ் குமாரோடைய மனைவி வந்து கோர்ட்ல யுவராஜ்க்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்திருந்தாங்க. ஸோ இதனாலதான் ஆக்ட்ரஸ் சப்தமி வந்து என்னுடைய நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நஷ்ட ஈடா 10 கோடி ரூபாயும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ஆக்ட்ரஸ் சப்தமி யுவராஜ்குமார் மனைவியான ஸ்ரீதேவிக்கு எதிராக இப்ப கேஸ் ஃபைல் பண்ணிருந்திருக்காங்க. இதே கன்னட இண்டஸ்ட்ரியை சேர்ந்த துனியா விஜய்க்கும் அவருடைய மனைவிக்கும் கூடி சீக்கிரமாவே விவாகரத்தை ஆக போகுது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா அவங்களுடைய விவாகரத்தை இப்ப தள்ளுபடி செஞ்சிருக்காங்க கோர்ட்ல. பிகாஸ் துனியா விஜய் அப்படின்ற இந்த ஒரு ஆக்டர் பாத்தீங்கன்னா துனியா அப்படின்ற பட மூலியமா அவருக்கு ஒரு மிகப்பெரிய நேம் வந்து கிரியேட் ஆகிருந்துச்சு. முன்னாடி வ
எல்லாருக்குமே தெரியும். ஆனா இவருக்கு கீர்த்தி அப்படின்ற ஆக்டர்ஸ் கூட இன்னொரு தொடர்பு ஏற்பட்டிருந்திருக்கு. தன்னுடைய மனைவியை விட்டுட்டு இந்த கீர்த்தி அப்படின்ற ஆக்டர்ஸ் கூட தான் இப்ப நெருக்கமா பழகிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னும், அவங்களையே திருமணமுமே
செஞ்சுக்கிட்டாரு அப்படின்னும், ஆனா நாகரத்னாவை இன்னுமே டிவோர்ஸ் வாங்கல அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதனால டிவோர்ஸ் பண்றதுக்காக கோர்ட்ல வேலிட் ரீசனோட நாகரத்னாவை டிவோர்ஸ் பண்றதுக்காக பல விஷயங்களுமே துனியா விஜய் ஷேர் பண்ணாலும், அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் வந்து இன்னி வரைக்குமே ப்ரூஃப் பண்ணப்படல அப்படின்னு சொல்லிட்டுதான் இந்த டிவோர்ஸ் கேஸ இப்போ தள்ளுபடி செஞ்சிருக்காங்க கோர்ட்ல. இதுக்கப்புறமா என்ன பண்ண போறாரு அப்படின்னு தெரியல, ஆனா பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இதை பத்தி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்சோட இணைஞ்சிருங்க. இவன் இன்னைக்கு வரைக்கும் டச்சில் இருக்கும். பாம்பே எப்போ போனாலுமே அன்பா வந்து வெளியே கூட்டு போவாங்க. சந்தோஷ் சுப்ரமணியம் மூலமா எனக்கு ஒரு ஜெர்னி வந்து கிடைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக நிறைய மீம் வந்துச்சு பார்த்தீங்களா, சந்தோஷ் சுப்ரமணியோட ஒயில் வருஷம் தான் அனிபல் பார்த்தீங்களா, பண்ணி அப்படியே தனி ஒருவன் ஞாபகத்துக்கு வருது அரவிந்த் சாமி சார். டெஃபினட்டா எனக்கு ஒரு கைட் மாதிரி அவர் கிடைச்சாரு. தனி ஒருவன் பார்ட் 2 வரப்போகுது அஃப்கோர்ஸ். அண்ட் இதே படத்தோட கண்டினியூட்டியா இருக்குமா இல்ல கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்டா? சஸ்பென்ஸ் பிரேக் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். பட் ஆதி பகவன்ல எனக்கு பார்த்த லிப்ஸ்டிக் தான் ஞாபகம் வந்து, ஏன்னா லைஃப்லேயே முதல் தடவை லிப்ஸ்டிக் போட்டது அப்பதான் கத்துக்கிட்டேன் எப்படி போடணும் என்னென்ன, அப்படியே ப்ரொஃபஷ்னல் ஆகிட்டேன். கை நயன்லாம் வந்துச்சு ஓவரா சொல்லுறாரு. Your dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. Periyar Maniyamma Institute of Science and Technology, Thanjavur. ECE with specialization in AI and ML, IoT, Robotics and Industrial Automation. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேளவனுக்கு வாங்க. வேளவன்ல மட்டும்தான் குறைந்த விலை நிறைந்த தரம். வேளவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.